रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णय वय नुम वागीषा यदने लक्षसी यस्ते हृदय संविद तं प्रसिंहम अहम भजे जन्मा यतचाष्विजस्वराट तेने ब्रह्मय आदि कवये मुख्यती यूरय तेजो वारिमृद यथा विमसर्गो मृष धाना स्वदस्तकोहक सत्यंपरम धीमहि ஓ நான் முந்தின இது ஒரு கடைசியில போடலைன்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல ஏகா பிரபத்தத்தை துவந்தம் ஆ அதுதான் கரெக்ட் ஏகா பிரபத்தியாந்தம் ஹித் இதுவரம்

எப்படி ஒரு மனுஷன் பலவிதமான அஹ் துக்கங்களை வந்து அஹ் அதாவது பலவிதமான கெடுதல்களை செய்து எப்படி அவன் குடும்ப பாரத்தை அவன் வந்து தரிக்கிறானோ அந்த குடும்பத்துக்காக அவன் உழைச்சா கூட கடைசியில அவன் வந்து ஏகாந்த் ஏகாந்தமாதான் போறான் ஏகாக்கியா போகிறான் தனியா இருக்க அந்த நரக்கத்துக்கு போகும் பொழுது ஹித்வா கலேபரம் எந்த ஒரு சரீரத்துக்காகவும் எந்த ஒரு குடும்பத்துக்காகவும் அவன் வந்து இத்தனை நாள் வந்து கெடுதல்களை செஞ்சு அவன் போஷிச்சானோ அந்த சரீரத்தையும் அந்த ஒரு குடும்பத்தையும் விட்டுவிட்டுதான் அவன் வந்து தனிமையில வந்து நரக்கத்துக்கு போகிறான் அஹ் கடைசியில இருக்கக்கூடிய அந்த அந்த தாமிஸ்ரமுங்கிற லோகத்துக்கு போய் அந்த இடத்துல இருந்து ஒன்னொன்னா பாப்பத்தை கழிச்சு கழிச்சு மேல வந்து வந்து ஒவ்வொரு நரக்கத்தையும் தாண்டி கிரமசகா ஒவ்வொரு ஜென்மாவை முடிச்சுண்டு அதாவது விலங்குகளினுடைய ஜென்மாவளெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் திருப்பியும் மனுஷிய ஜென்மாவுக்கு வரா அப்படின்னு சொல்லி முப்பதாவது அத்தியாயத்தோட முடிச்சோம் இப்போ ஏகத்ரிஷோத்தியாய் அதுல ஸ்ரீதர சுவாமியோட ஸ்லோகத்தை பார்த்திருவோம் ஏகத் திரிம்ஷே விமிஸ்ரே ஸ்தூ புண்ணிய பாபை ரீகா அந்தரா மனுஷியோனி சம்பிராப்தி ராஜசி கதி இவ்வுலகத்திலும் அதாவது பூமியிலையும் அந்தரா நடுவிலையும் மிமிஸ்ரேஹி புண்ணிய பாப்பை புண்ணியம் பாபம் இரண்டர கலந்து நமக்கு அது வந்து அதாவது ரெண்டுமா சேர்ந்து நமக்கு வரும் இது நமக்கு வந்து இது புண்ணியத்தினால சில விஷயங்கள் நடக்கிறதா பாபத்தினால சில விஷயங்கள் நடக்கிறதான்னு நமக்கு தெரியாது ஆனா புண்ணிய பாபத்தினுடைய விமிஸ்ரேகி அஹ் கலக்கத்தினால அந்த கர்மாவினால உந்தப்பட்டு இக அந்தரா இங்கு அல்லது அந்தரா நடுவுலகம் அஹ் மனுஷிய ஜென்மா தாண்டி அடுத்த வேற ஜென்மா அந்த மாதிரி ஒரு அஹ் பேட்டர்ன்ல உங்களுக்கு வந்து ராஜசி கத்திகி மனுஷிய யோனி சம்பிராப்தி வர்ணியத்தை எதுலன்னா ஏகத்த இந்த முப்பது ஒரு முப்பத்தி ஓராவது அத்தியாயத்துல மனுஷனுடைய ஒரு யோனி அதாவது கர்ப்பை வாசம் எப்படி அது அதுதான் வந்து ராஜசி கதிகி ராஜசனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஜென்மாவை எடுத்து எப்படி நமக்கு வந்து புண்ணியங்களும் பாப்பங்களும் மிஸ்ரிதமாக அங்க ஏற்படுறதுங்கிறத சொல்லிட்டு வர இதுல வந்து முதல்ல ஒரு ஃபியூ ஸ்லோகாஸ் பத்து பதினோரு ஸ்லோகங்கள் பார்த்தோம்னா இந்த கர்ப்பத்தினுடைய ஒரு வளர்ச்சி எப்படிங்கிறத வர்ணிச்சுட்டும் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பகவத் ஸ்மிருதி இருந்து பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றது அந்த அஹ் ஜந்து வ கர்ப்பத்துல இருக்கக்கூடிய ஜந்து அப்படின்னு வரப்போறது இந்த அத்தியாயத்துல ஆரம்பத்துல ஸ்ரீ வாச்ச கர்மனா தெய்வ நேத்திரேனா ஜந்து தேக உபத்தையே ஸ்திரியா பிரவிஷ்ட உதரம் விஷ்டேத்திரே தேக உபபத்தையே ஜந்து ஒரு ஜீவனானவன் தேக உபபத்தையே தேகத்தை அடைவதற்காக தேக உபபத்தி உபபத்தின அடைவது தேக உபபத்தையே தேகத்தை ஒரு சரீரத்தை பெறுவதற்காக வந்து ஏற்படுறது தெய்வ நேத்திரேன கர்மனா தேக உபபத்தையே கர்மாவனால அவனுக்கு தேகத்தை அடைகிறான் அந்த கர்மாங்கிறது என்னன்னா தெய்வத்தினால தெய்வம்ங்கிற ஒரு நேதா ஒரு பிரவர்த்தகன் அங்க இருக்கு ஈஸ்வரன் என்ற ஒரு லீடர் நேதா இங்க சோ தெய்வ நேத்திரேன தெய்வம்ங்கிறது தான் ஈஸ்வரகா அந்த ஈஸ்வரன் ததேவ நேத்திரம் அல்லது நேத்ரு பிரவர்த்தகம் நேத்திரம்னா கண்ணுன்னு நம்ம பார்த்திருக்கோம் இந்த இடத்துல தெய்வ நேத்திரனங்கிறது தெய்வம்ங்கிறது தான் லீடர் மாதிரி அங்க இருக்கு அது அஹ் ஈஸ்வரன்னால நேதாவாக ஆக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கர்மா ஏன்னா கர்மா தான் உந்தருது கர்மாதான் நமக்கு வந்து பிராப்ட் பண்றது ஒரு ஜந்துவ ஒரு தேகத்தை எடுத்துக்கொள்வதற்கு அந்த கர்மாங்கிறது எதனால ஆக்ட் ஆறுது அந்த இடத்துல அது யாரு டிசைட் பண்றது எந்த சமயத்துல எந்த கர்மாவனால எந்த ஜென்மா எடுக்கிறோம் அதை டிசைட் பண்றவர் பகவான் அவர் தான் வந்து மெயின் ப்ரோக்ராமர் அங்க அவர் வந்து நம்மளுடைய அந்த கர்மாவனுடைய இதை பாப்பர் லிஸ்ட பாப்பர் அதுல இந்த கர்மாவனால இந்த ஜென்மாவை இப்ப எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கர்மாவை புஷ்பண்ணுவர் அந்த கர்மாவனால ஒரு தேகம் ஏற்பட போறது அதான் தேவனே தெய்வ நேத்திரேன கர்மனா தெய்வத்தினால் அஹ் அசைப்பிக்கப்பட்ட நே நேதாவாக உடைய கர்மா இருக்கே அந்த பூர்வ ஜென்ம கர்மா இருக்கே பிராரப்த கர்மான்னு சொல்லுவோம் அந்த கர்மாவனால தேக உபபத்தையே தேகத்தை அடைவதற்காக ஜந்துஹூ ஒரு ஜீவன் பும்சகா ரேத்கணாசிரயா ஆணினுடைய ரேத்தஸ் கண ஒரு ரேத்தஸ் ரேதனுடைய ஒரு லேசத்தை ஆசிரயித்து கொண்டு ஸ்திரியாக உதரம் பிரவிஷ்டா ஸ்திரீயனுடைய வயிற்றில் நுழைகிறான் கர்மனா தெய்வ நேத்திரேன ஜந்துஹூ தேக உபபத்தையே ஸ்திரியா பிரவிஷ்ட உதரம் பும்சகா ரேத்தண ஆசிரா அத பிடிச்சிண்டு அவன் வந்து ஸ்திரீனுடைய கர்ப்பத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த ஸ்லோகத்துல சொன்னார் இல்லையா அந்த முந்தின அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகத்துல அது வந்து எப்படி இங்க திருப்பியும் உள்ள நுழையரா அந்த நர ஜென்மாக்குள்ளங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிற இந்த ஸ்லோகத்துல உம் ஸ்ரீ பகவானு வாஜ கர்மணா தெய்வநேத்ரேன

காலம்தான் வந்து உங்களுக்கு அந்த சரியான டயத்துல இந்த கர்மா உள்ள போகணும்ங்கிறது சொல்றார் அந்த தெய்வ நேத்தாங்கிறோம் அந்த தெய்வம்ங்கிறது தான் இஸ் டு காலம் காலஸ்வரூபியாக பகவான் இருந்து இந்த பர்டிகுலர் டயத்துல இந்த கர்மா இந்த பிராரப்த கர்மா ஆக்ட் ஆகணும்னு சொல்லி அதனால ஜந்து ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறது கலனம் டு ஏகராத்திரேன பஞ்சராத்திரேன புத் புதம் தசாகேனது கற்கந்தூகு பேசி அண்டம் வா பரம் அந்த டெவலப்மெண்ட ஒன்னொன்னா சொல்லிட்டு வர ஒரு ராத்திரியில எவ்வளவு அஞ்சு ராத்திரி ஆகும் பொழுது எவ்வளவு பத்து நாள்ல எவ்வளவு எவ்வளவு பெருசா ஆகுறது அப்படின்னு அதனுடைய வளர்ச்சிய இங்க சொல்லிட்டு வரார் ஏகராத்திரம் ஏகராத்திரேன கலலம் இதுக்கெல்லாம் வந்து கீழ பாத்துக்கணும் சுக்ர சோனித மிஸ்ரிதம் கலலம்ங்கிறது இஸ் ஒரு பதம் இட் இண்டிகேட்ஸ் அந்த சுக்ர விந்துவும் ரத்தமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கலவைக்கு கலலம்னு பேரு ஏகராத்திரேனா ஒரு நாள்ல இட் ஜஸ்ட் மிக்சஸ் வித் த பிளட் இன்சைட் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அடையிறது வந்து ஒரு அர்த்தம் அதாவது ஒரு ரவுண்ட் ஃபார்மேட் அதுக்கு ஒரு ரூபம் ஒண்ணு வந்து அந்த வீட்டஸுக்கு அஞ்சு ராத்திரியில தச அகேன தூ கற்கூஹு கற்கந்தூஹுங்கிற பதரி பலம் தத் ஆகாரம் கடினம் நல்ல அது வந்து புத் புதம் இட் இஸ் எ வெரி எஃபர்வெசன்டா இருக்கும் உங்களுக்கு எப்போ ஆனாலும் வந்து அது உடைஞ்சிருமோங்கறதுனால அது புத் புதம் இஸ் சாஃப்ட்வேர் வெர்ஜன் கற்கந்தூஹும் உங்களுக்கு இன்னும் ஹார்டா ஆறுது அது வந்து பதரி பலம்னா எலந்த பழத்தினுடைய ஒரு இது மாதிரி ஆறுது நல்ல திக்கா இட் இட் சொலிடிஃபைஸ் மோர் பத்து நாள்ல ததற்பரம் அதற்கு பிறகு பேஷி அண்டம்பா பேசிங்கிறச்சே மாம்ச பிண்டாக்காரமா ஆகிறது அதாவது பிளஷ் அண்ட் பிளட்டா சேர்ந்து அது ஒரு பிண்டமா ஆயிடுறது இட் ஃபர்தர் சொலிடிஃபைஸ் அல்லது அண்டம் வா யோனி அந்தரே அந்த யோனிக்கு உள்ள அது வந்து அண்டமாக ஆகிறது ஒரு சின்ன ஒரு பக்ஷியினுடைய ஒரு முட்டை எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த ஃபீட்டஸ் வந்து சொலிடிஃபை ஆயிடுறது அப்படிங்கிறார் சோ கலலம் து ஏகராத்திரேன பஞ்சராத்திரேன புத் புதம் தசாகேன து கற்கூஹு பேசி அண்டம் வா தத்பரம் மாசேனி ஆதி அங்க விக்கோம அஸ்திச்சர் உதவிக ஒரு மாசத்துல தல ஏற்பட்டு அதுக்கப்புறம் யா இரண்டு மாசத்துல ஆஹ் அங்கிரி ஆதி அங்க விங்க விஷய ஸ்லோவா உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகிறது சிலதெல்லாம் வந்து பிரிதல் அடையிறது அதாவது இருக்கக்கூடிய அந்த அதுல உங்களுக்கு மெதுவா ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் வெரி டிஸ்டிங்விஷபிள் அந்த ரெண்டு மாசம் ஆகும் பொழுது சோ துவாபியாம் இரண்டு மாதங்களில் பாகு கை அங்கிரி அஹ் கால் ஆதி அங்க விக்கிரகா முதலிய அங்கத்தினுடைய விக்கிரக விபாகங்கள் ஏற்படுகின்றன இவைகளினுடைய தெரியறது சரியா இது வந்து ரெண்டு மாசத்துல ஆகுறதுங்கிறோ மாசேனா அங்கிரி ஆதி அங்க விக்கிரகா கை காலு இந்த மாதிரி அங்கங்களினுடைய பிரிவினைகள் ஏற்படுகின்றன அடுத்தது திரிபிகி மூன்று மாதங்களில் நக லோம அஸ்தி சர்மாணி நகங்கள் ோம முடி அஸ்தி இந்த இதெல்லாம் ரோமங்கள்லாம் ஏற்படுறது அஸ்திங்கரிச்சு போன்ஸ் சர்மான ஸ்கின் லிங்க லிங்கம்ங்கறது புருஷனா ஸ்திரீயாங்கிற அந்த ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் அதுக்கப்புறம் சித்திர உத்பவ சித்ரங்கரிச்சு அந்த ரோம கூப்ப என்னென்னலாம் ஓட்டைகள் உண்டோ நமக்கு என்ன நவத்வாரங்கள் சொல்றோமே அந்த நவத்வாரங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்லோவா பிரியறது அந்த மாம்ச these இருந்து தீஸ் ஆர் ஆல் பிகமிங் it இட் so சோ மூன்று மாதங்களில் நக லோம அஸ்தி சர்ம நகங்கள் மயிறு அதான் அந்த அந்த லோம முடிகள் அதுக்கப்புறம் அஸ்தி சர்ம இந்த மாதிரி ஒவ்வொன்னா அது வந்து பிரிஞ்சுட்டு வருது மாசேன து பாஹு பாகு அங்கிரி ஆதி அங்க ாலே உண்டாக அப்படின்னு எடுத்துக்கிறோம் அஸ் உத் த்ரி சி தாத்தவ சி षड्भिः जरायुणावीतः ஜராயுணாவீத குமியதி தட்சிணே சதுர்பிகி நாலு மாசங்கள்ல அதுக்கு வந்து சப்த தாத்தவகா ஏற்படுறது உண்டாகிறது நாலு மாசத்துல ஏழு தாத்துக்கள் உண்டாகிறது அந்த ஏழு தாத்துக்கள் என்னன்னா ரச அஸ்ருக் மாம்ச மேதோ அஸ்தி மஜ்ஜா சுக்ராணி இதுதான் ஏழு தாத்துக்கள் நம்ம உடம்புல செவன் கைண்ட்ஸ் ஆஃப் இது இருக்கு லிக்விடி டு செனி லிக்விட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது ரத்தம் ரசங்கள் சலைவா இந்த மாதிரி விஷயங்கள் மாம்ச மாம்சிஷ் மேதகான ஃபேட் அஸ்தி போன்ஸ் மஜ்ஜா இந்த லிம்ப் இந்த மாதிரி சொல்றோமே அதெல்லாம் டெண்டன்ஸ் அப்புறம் சுக்ராணி இது விந்துக்கள் இந்த மாதிரி பல ஏழு தாத்துக்கள் உண்டு நம்மளுடைய சரீரத்துல அது நாலாவது மாசத்துல இதெல்லாம் உண்டாகிறது பஞ்சபிகி அஞ்சாவது மாசத்துல அதுக்கு பசி தாகம் ஏற்படுறது ஆறாம் மாசத்துல ஜராயுனா வீதகா ஜராயுங்கிறது கர்ப்ப வேஷ்டன வீதான் இருக்கு அந்த கர்ப்ப கர்ப்பையினால மூடப்பட்டதாக ஆகிறது ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிறது அந்த ஆறாம் மாசத்துல அது சுத்தி வந்து உங்களுக்கு கர்ப்ப பை அஹ் உண்டாருது குக்ஷ் வயிற்றில் தட்சிணே பிரம்யதி வலது வயிற்றில் அது வந்து சுற்றுக்கிறது வராது ரைட் சைட் ஆஃப் த வயத்துல அது வந்து முதல்ல சுத்த ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் தான் இட் ஸ்டார்ட்ஸ் எக்ஸ்டெண்டிங் சதுர்பிஹி தாத்தவ சப்த பஞ்சபிஹி க்ஷுத்ரி உத்வ ஷட்பிஹி ஜராயுணா வீத புக்ஷோ பிரம்யதி தட்சிணே மாதுர் ஜக்த அன்னபானாத்யி ஏதது தாது தாது அசம்மதே சேதே விண்முத்திரோஹோ கர்த்தே சூ ஜு சம்பவம்னால அது ஒரு வளர்ச்சிங்கிறது ஏற்படுறது மாதுஹூ ஜக்த அன்ன பானாத்தியைஹி ஜக்தனாலே பக்ஷிதேன அன்னேன பானாத்யகி குடி என்னெல்லாம் சாப்பிடுறாளோ அம்மா என்ன சாப்பாடு சாப்பிடுறது பிளஸ் என்னெல்லாம் குடிக்கிறாளோ அதனாலதான் அந்த அந்த ஃபீட்டஸுங்கிறது உங்களுக்கு வளர்றது அந்த குழந்தை உள்ள ஜந்து ஏதது தாத்துஹூ அதனுடைய தாத்துஹா இந்த முன்னாடி சொன்னோமே அசுருக்கு ரச மாம்ச மேதஸ் இதெல்லாமே அதுக்கு வந்து எப்படி போஷிக்கிறதுனா அதுக்கு எப்படி அது வளர்றது அப்படின்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடுதான் அதுக்கு வந்து ரசமா உள்ள போய் மாறி இந்த தாத்துக்கள் எல்லாம் வளர்றது அந்த அந்த ஒரு சரீரத்தை ஃபார்ம் பண்றதுக்கு அதனால ஏதது அப்படின்னாலே வளர வளர்கின்ற தாத்துக்களை கொண்டதாக மாறுகிறது அந்த ஜந்துகு வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த கர்ப்பம் அசம்மதே விண்ையோ ஜந்து சம்பவே சந்து அந்த ஜந்து என்ன பண்றதுன்னா ஜந்து சம்பவே ஜந்துக்கள்லாம் கிருமிகள்லாம் உண்டாகக்கூடிய ஒரு கர்த்தே விண்மூத்திரையோகோ கர்த்தே மலமூத்திரத்தினால இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு ஓட்டையில அந்த கர்ப்ப பையில அதுலயே எல்லாமே நடக்கிறது அதுக்கு அந்த மாதிரி ஒரு அசம்மதே தனக்கு வந்து விருப்பமில்லாத ஒரு விஷயத்துல யாருக்கு அப்படி ஒரு இதுல இருக்கணும்னு தோணும் அந்த ஜந்து அத்தனை அனுபவிக்கிறது அந்த கர்ப்பப்பையில அத வந்து சொல்லிட்டு போகிறார் பின்னாடி சகா சேதே ஜந்து அந்த ஜந்துவானது அந்த ஒரு வயத்துல அது இருந்துன்னு இருக்கான் ஆஹ் மார்க்கண்டேய புராணத்திலிருந்து ஸ்ரீதர சுவாமி ஒரு கொட்டேஷன் கொடுக்குறார் नाडी आप्यायनी नाम नाभ्यां तस्य निबध्यते स्त्रीणां तथा आन्त्रसुषिरे सा निबद्धा उपजायते क्रमन्ते भुक्तपीतानि स्त्रीणां गर्भोदरे तथा तैः आप्यायितदेहः असौ जन्तुः वृद्धिम् उपैति वै अन्न नाडीङ्ग्रोरु आप्यायनीङ्ग्र नाडीर्क् அது நாபியில இருக்கக்கூடிய ஒரு நாடி அதோட இந்த ஜந்து கட்டப்பட்டதாக இருக்கு ஆப்பியாயனிங்கிற நாடி ஸ்திரீயனுடைய நாபியில இருக்கு அல்லது அவனுடைய அந்த அந்த ஜந்துவனுடைய தசிய நாபியாம் நிபத்தியதே அந்த ஆப்பியாயனிங்கிற நாடி அந்த ஜந்துவனுடைய அந்த அம்பலிக்கல் காடு வழியா தானே அதுக்கு வந்து சாப்பாடெல்லாம் போகிறதுங்கிறோம் ஆப்பியாயனம்னாலே உப்ப வைக்கிறதுன்னு அர்த்தம் இப்போஸ் வர்பு அந்த வர்பினுடைய எடிமாலஜி பார்த்தோம்னா அந்த தாதுவனுடைய அர்த்தத்தை பார்த்தோம்னா அது வந்து உப்ப வைக்கிறது அதாவது வளர வைக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் ஆப்பியாயனம் அப்படின்னாலே போஷிக்கிறது இந்த எந்த நாடி வந்து அந்த ஜந்துவுக்கு வந்து தொப்புள் கொடியில போய் அதுதான் தொப்புள் கொடிங்கிறோம் அது தொப்புள்ல போய் கனெக்ட் ஆகிறதோ அந்த நாடிக்கு வந்து ஆப்பியாயன்கிறது பேரு அந்த நாடிக்கு ஸ்திரீனாம் ததா ஆந்திர சுஷிரே அந்த நாடு எங்க போய் ஒரு ஸ்திரீயோட கனெக்ட் ஆகுறதுன்னா அது அஹ் ஆந்திர அதாவது குடல்ல போய் கனெக்ட் ஆறுது அதனாலதான் சாப்பிட்ட விஷயங்கள்லாம் அஹ் இந்த ஜந்துக்கு அந்த கொடி வழியாக போஷிக்கிறதுக்கு போகிறது அப்படின்னு மார்க்கண்டே புராணத்துல இருக்கு அதனால கிரமந்தே புக்த பீதானி ஸ்திரீனாம் கர்ப்போதரே ததா ஆப்பியாயித தேக அந்த பெண்கள் என்ன சாப்பிடுறாளோ அது வந்து அந்த குடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சைடுல வந்து இந்த குழந்தைக்கு வந்து ஆப்பியாயனி வழியாக தொப்புள் கடி வழியாக அந்த குழந்தைக்கு போய் அது அப்பியாயத்த தேக அதனால் வளர்க்கப்பட்ட தேகத்தை உடையதான இந்த ஜந்து விருத்தி உபயிதி அது மெதுவா இட் ஸ்டார்ட்ஸ் க்ரோயிங் அதனால நியூட்ரிஷன் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் ட்யூரிங் பிரெக்னன்சி என்ன சாப்பிடுறோம் ஏது சாப்பிட்றோம் அதுல வந்து ஒரு விவ் டு கீப் அ வாட்ச் அண்ட் வாட் வி ஈட் இல்லையா मातुहू जगद्ध अन्नपानाद्यैहि एदधातु एत एदध, असम्मते शेते विणमूत्रयोर्गर्तये सजन्तुहू जन्तु संभवे कृमिभिः क्षत सर्वाङ्गः सौकुमार्यात् प्रतिक्षणं मूर्च्छाम आपनोति उरुक्लेशः तत्रत्यैः क्षुधितैः मुहुः அந்த கர்ப்பையில இருக்கக்கூடிய அந்த குழந்தை அனுபவிக்கும் இது இருக்கே ஆஹ் ஆச்சாரியால் வந்து மாத்திரு பஞ்சகம்னு எழுதும் போது அம்மா என்னென்ன அனுபவிக்கிறாங்கிறத எழுதியிருப்பார் பாகவதத்துல அந்த குழந்தை கர்ப்பவாசம் பண்ணும் பொழுது என்னென்னலாம் அனுபவிக்கிறதுங்கிறதையும் போட்டிருக்கார் ஏன்னா அந்த குழந்தை இத்தனை பிரச்சனைகளை அந்த கர்ப்பவாசத்துல அனுபவிக்கிறதுனாலதான் அஹ் திருப்பி திருப்பி அந்த கர்ப்பவதிய வந்து ரொம்ப பாதுகாத்து ரொம்ப ஆசையா நடந்துக்கிறது அவன் மனசு சந்தோஷமா இருந்தா பிகாஸ் ஆல் ஆஃப் தோஸ் எனர்ஜிஸ் கோ டு தட் சைல்ட் ஆல்சோ இல்லையா அவன் என்ன சாப்பிடுறாளோ அதெல்லாம் அந்த குழந்தையும் அஃபெக்ட் பண்றதுங்கிறதுனாலதான் ரொம்ப அந்த சமயத்துல வந்து பூஜித்தையா பாத்துக்கணும் அவளை அதுதான் கிருமிபிகி கத சர்வாங்க எவ்ரி ஜீவனா புறக்கும் பொழுது ஏன் திருப்பியும் இந்த ஜீவன் வேண்டாம் இந்த ஜென்மா வேண்டாம்னு நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் விரும்பறோம்னா இந்த ஒரு செக்ஷன் படிச்சா நமக்கு புரியும் ஏன்னா அந்த ஒரு வாசம் நமக்கு வேண்டாமே அப்படின்னு தோணி போயிடும் கிருமிபிகி கத சர்வாங்க சவுகுமாரியாது பிரதிக் கணம் ஒவ்வொரு கணமும் எத்தனையோ கிருமிகள் பாக்டீரியாஸ் இருக்கு அந்த பாக்டீரியா சௌகுமாரியாது ஏன்னா அந்த அந்த சரீரத்துக்கு இன்னும் அதனால அது ரொம்ப மிருதுவாக இருக்கும் காரணத்தினால பிரதிக் கணம் ஒவ்வொரு க்ஷணமும் கிருமிபிகி கிருமிகளினால் க்ஷத சர்வாங்க புண்பட்ட ஒவ்வொரு அங்கங்களை உடையதாக மூர்ச்சாம் அது திருப்பியும் திருப்பியும் அது வந்து அப்படியே மயங்கிடுறது உரு கிளேஷா ரொம்ப ஒரு மிகுந்த கிளேஷத்தை உடையவனாக அந்த ஜந்து தத்ரத்தியை க்ருதிதைஹி அஹ் கிருமிபிஹி க்ஷதர்வாங்க அங்க அந்த கர்த்தம்னு சொன்னோம் இல்லையா ஜந்து சம்பவம்னா அந்த கர்ப்பப்பை அந்த கர்ப்பையில் இருக்கக்கூடிய தத்ரத்தேகி ஷுதிதைஹி பசியோடு இருக்கும் அந்த கிருமிகளினால் கிருமிபிகி சௌகுமாரியாது கஷத சர்வாங்க அவனுடைய அங்கம் அந்த ஜந்துவனுடைய அங்கம் வந்து ரொம்ப மிருதுவா இருக்கிற காரணத்தினால உடம்பு பூர புண்பட்டவனாக உரு கிளேஷா ஒரு பெரும் கிளேசத்தை அனுபவித்தவனாக மூர்ச்சாம் ஆப்னவத்தை அப்பப்ப மயங்கி தூங்கிடுறது அப்புறம் கடு தீக்ஷ்ண உஷ்ண அம்லாதிபிகி உள்பனை மாத உபஸ்பிருஷ்டா சர்வாங்க உத்தித வேதனா பவதி அங்கம் பூரா அந்த அந்த குழந்தைக்கு வந்து ஒரு வேதனை ஏற்படுறதாம் கஷ்டம் ஏற்படுறதா எதனால என்ன பலவிதமான ரசங்களோட நம்ம வந்து சாப்பிடுறோம் சாப்பாடு அம்மாவுடைய சாப்பாடுதானே அங்க போய் அதை வந்து அஹ் போஷிக்கிறதுங்கிறோம் போஷிக்கும் பொழுது அந்த சாப்பிட்ட சாப்பாடுனுடைய ஒரு பலவிதமான ருச்சிகள்னால அப்படியே தொடப்பட்டு உபஸ்பிருஷ்டகா அதெல்லாம் வந்து ரொம்ப எப்படி இருக்குன்னா உல்பனமா இருக்குங்கிற உல்பனா துஸ்தக ரொம்ப பொறுக்க முடியாமல் இருக்கக்கூடிய கடு அஹ் க காரமா இருக்கிறது தீக்ஷ்ண இல்ல கடுன்னா வந்து இது பிட்டரா இருக்கிறது தீக்ஷ்ண ரொம்ப காரமா இருக்கக்கூடியது உஷ்ண ரொம்ப ஹாட்டா இருக்கிறது லவண உப்பு ரூக்ஷ துவர்ப்பு ஆம்ல புளிப்பு இந்த மாதிரி உள்பனைகி ரொம்ப பொறுக்க முடியாத ரசங்களினால் மாத்ரு புக்தைகி அம்மா சாப்பிடக்கூடிய அந்த விஷயங்களினால் உபஸ்பிருஷ்டா தொடப்பட்டவனாக இருக்கும் அந்த ஜந்து சர்வாங்க உத்தித வேதனா உடம்பு பூர அந்த ஒரு ஒரு வேதனை உண்டாருது அந்த குழந்தைக்கு அப்படி ஆஸ்தேன அடுத்த அன்வைக்கணும் கட்டு தீக்ண உஷ்ணவண ரூஷாம்லாதிபிர் உல்பணை மாதபுக்தைருபஸ்பிருஷ்டர் வேதனா உல்பேன்தந்திரைச்ச பகிராவ் ஆஸ்தே கிருத்வா சிர குக்ஷோ புக்ன பிருஷ்ட சிரோதர ஆஸ்தே இந்த மாதிரி அம்மா சாப்பிட்ட விஷயங்கள்னால ஒரு பெரிய வேதனையை அனுபவித்து கொண்டு உல்பேன சம்பிருதா உல்பன ஜராயுணா அந்த கர்ப்பையினால் சூழப்பட்டதாகவும் தஸ்மின்னு அந்த கர்ப்பைக்குள்ள அந்திரைஹீச்ச பகிராபிரத அந்த கர்ப்பையனுடைய வெளியில குடல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதனுடைய மாலை இருக்கோ இல்லையோ நம்மளுடைய இன்டெஸ்டைன் இதெல்லாம் அதெல்லாம் வந்து வெளியில சுத்தி இருக்கு அப்படிங்கிறார் சோ நந்திரைகி பகிஹி ஆவிரதா ஆஹ் சிரகா குக்ஷோ கிருத்வா தலையை தூக்கி வயிற்றுக்குள்ள போட்டு அதாவது அந்த டபுள் ஃபோல்டா அந்த குழந்தை வந்து ஒரு ஒரு வீட்டல் பொசிஷன்ங்கிறோம் இல்லையா அந்த வீட்டல் பொசிஷன்ங்கிறது இந்த தலைய வந்து வயத்துக்குள்ள இடிக்கிண்டு புக்ன பிருஷ்ட சிரோதரகா பிருஷ்ட புக்னம்னா குட்டிலீ பூதம் நல்ல ஒரு வக்கரமாக ஆக்கப்பட்ட வளைந்து இருக்கக்கூடிய பிருஷ்ட முதுகு சிரோதரா கிரீவா கழுத்து கழுத்து முடங்க இருக்கு ஒரு ஒடுக்கி கொண்டு கிறா சிறகா குக்ஷோ கிருத்வா தலையை வயிற்றில் வைத்து ஆஸ்தே இருந்துருக்கு அந்த பொசிஷன்ல அகல்பகா சுவாங்க சேஷ்டாயாம் சகுந்தைவ பஞ்சரே லப்த ஸ்மிருதி தைவாத்து கர்ம ஜன்ம ஷத உதவம் ஸ்மரம் தீர்க்கம் அனு அனு அனுச்சுவாசம் அகல்பக தன்னுடைய அங்கங்களை ஆசைப்பதில் அகல்பகா அசமர்த்தக ஒரு சாமர்த்தியம் இல்லாதவனாக தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் த சைல்ட் டு ஈவன் மூவ் எந்த ஒரு அங்கத்தையுமே ஒரு அசைக்க முடியாமல் இருக்கக்கூடியதாகவும் போல பஞ்சரே இவ கூண்டில வைக்கப்பட்ட ஒரு பறவையை போல் தத்த அந்த கர்ப்பையில் தைவாது லப்த ஸ்மிருதிஹி தைவாது பூர்வ கர்ம வசாத்து தான் செய்த பூர்வ கர்மா என்னென்னலாம் பழைய கர்மாக்கள் உண்டோ அதனுடைய வசாத்து அதனுடைய ஒரு அஹ் ஆதிக்கத்தினால இங்க அந்த ஜந்துக்கு கர்ப்ப தன்னுடைய பழைய ஜென்மாக்களினுடைய ஒரு வாசம் ஏற்படுறது நூறு ஜென்மாவில ஏற்பட்ட ஒரு விஷயங்கள் அதுக்கு நினைவுல இருக்கு மெதுவா ஆஸ் இட் கம்ஸ் இன் டு தர்ல்டு வெளி இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் அதுக்கு வரும் பொழுது உங்களுக்கு ஸ்லோவா இட் கெட்ஸ் அசால்டெட் பை அதர் திங்ஸ் அண்ட் அந்த பூர்வ ஜென்ம சம்ஸ்காரங்கள் ஸ்லோவா நமக்கு மறைஞ்சு போயிடும் அந்த கர்ப்பவாசத்துல இருக்கும் பொழுது கர்ம ஜென்ம உதவம் ஏ கர்ம் கர்மாங்கிறது தனி பதமா இருக்கணும் சத உத்பவம் கர்ம அஹ் ஸ்மரன்னு ஸ்மிருதி ஸ்மிருதி ஏற்பட்டு அதுக்கு மெமரி இருக்கு அப்பொழுது என்ன ஆகுதுன்னா ஜன்ம சத உத்பவம் கர்ம நூறு ஜன்மாக்கள்ல ஏற்பட்ட கர்மாக்களை ஸ்மரன்னு நினைவுபடுத்தி கொண்டு தீர்க்கம் அனுச்சுவாசம் யதா பவதி ததா தத்தர ஸ்திதாசன்னு எவ்வாறு ரொம்ப தீர்க்கமா துரந்தம் அனுச்சுவாசம்னா ஒரு பெரிய பெருமூச்சு விட்டுண்டு அங்க அந்த கர்ப்பையில இருந்துட்டு இருக்கே எப்ப பார்த்தாலும் அந்த குழந்தை அத்தனை மன்ஸ் ஏன்னா இப்ப நூறு ஜென்மாக்கள்ல செஞ்ச கர்மாக்கள் கர்மாவ ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா அப்போ தான் என்னென்னெல்லாம் பண்ணோம் எதெல்லாம் பண்ணிருக்க கூடாது அனாலிசிஸ்க்கு நிறைய டைம் இருக்கும் இல்லையோ அந்த இடத்துல அதனாலதான் மெடிடேஷனோ இல்லைன்னா ஒரு சைலன்ஸோ நமக்கு என்னன்னா இட் பிரிங்ஸ் அவுட் அ லாட் ஆஃப் பெரிட் திங்ஸ் சப்ரெஸ்டா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அவளுக்கு வந்து பூர்வ ஜன்ம நினைவுகள் கூட வரக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குங்கிறான் அந்த நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நீண்ட ஒரு ஆழ்ந்த மெடிடேஷனுக்கு போக 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 நமக்கு வந்து பல விஷயங்கள் சர்ஃபேஸ் ஆகும் அதுதான் ஸ்மரண் தீர்க்கம் அனுச்சுவாசம் குறுவன்னு ஆஸ்தே அந்த அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு அந்த ஜந்து ஆனது கர்ப்பப்பையில இருந்துருக்கு அந்த இடத்துல ஏதாவது சர்ம கிம் நாம விந்தத்தை என்ன ஒரு ஒரு சுகத்தை அது பெருசா அனுபவிச்சுட போறது அந்த கர்ப்பையிலு கேட்டுக்க ஷர்ம கிம்நாம விந்ததே ஷர்மான சுகம் எந்த சுகத்தை கிம் சர்ம நான் கிம்நாம சர்ம அதாவது எந்த ஒரு லவலேசம் நாமனாலே இங்க துளி எந்த ஒரு சுகத்தை அது விந்ததே அடைய போகிறது சேஷ்டாயாம் அங்கங்களை அசைக்க முடியாமல் ஒரு கூண்டில் அடைச்ச பறவை மாதிரி அங்க இருந்துண்டு தனக்கு ஒரு ப நூறு ஜென்மாவில செஞ்ச கர்மாவனுடைய ஸ்மிருதி ஏற்பட்டு பெருமூச்சு தீர்க்கம் தீர்க்கம்னாலே ஒரு பெரும் நெடு நெ நெடுமூச்சு விட்டுக்கொண்டு கொண்டு

நைகத்திர ஆஸ்தே சூதி வாஸ் வாத்தை விஷ்டா பூஹூ இவ சோதரா அதால வந்து அஹ் ஏழாம் மாசம் ஏற்படும் பொழுது ஒரு லப்த போதா அறிவு ஏற்படுறது ஞானம் ஏற்படுறது அந்த சமயத்துல அதால அந்த வந்து அந்த கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய காற்றுனால இருக்கேன் அந்த பிரசவ காற்றுகள் என்னெல்லாம் உண்டோ வயத்துக்குள்ள அதுல வந்து அதால இருக்க முடியாத இட் பிகம்ஸ் வெரி ஒரு ஆங்ஷியஸ் ஆகி அதுக்கு வந்து அஹ் ஆகி உள்ள சுத்த ஆரம்பிக்கிறது அந்த இது ஜந்து ஆரம்பிய ஆரப்பிய சப்தமாத் மாசாது ஏழாம் மாசம் ஆரம்பிக்கும் பொழுது லப்த போதா அபி ஞானம் ஏற்பட்ட பொழுதிலும் வேபிதகா அப்படியே நடுநடுங்கொண்டுகி அஹ் சூத்தினாலே சூதி ஹேதுபிகி வாத்தைஹிங்கிற சூத்தினா பிரசவம்னு அர்த்தம் அந்த பிரசவத்தினால ஏற்படக்கூடிய வாத்தைகி காற்றுகளினால் ஆஹ் ந ஏகத்திர ஆஸ்தே அதால ஒரு இடத்துல இருக்க முடியல ஏகத்திர ஒரே ஒரு இடத்தில் ஆஸ்தே நிற்பதில்லை சோதர விஷ்டாபூகூ இவ சோதரஹா சஹா சோதரஹா சமான உதரஜன்மா விஷ்டாபூகூ இவ அந்த விஷ்டாபூஹுன்னு கிருமிகள் நம்ம ஜென்ரலி வந்து இந்த பாக்டீரியாவெல்லாம் பார்த்தோம்னா அது வந்து ஸ்டேஷனரியா நிக்காது அது இப்படி 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 சுத்தின்றே இருக்கும் தன்னோட கூட இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை போல் விஷ்டா பூஹு விஷ்டாங்கிறச்சு அந்த இதுல அந்த கர்த்தம்னு சொன்னோம் இல்லையா அந்த ஓட்டை அதாவது கர்ப்பப்பையில தன்கூட வளர்ந்த அந்த கிருமிகளைப் போல் இந்த ஜந்துவும் அந்த சூத்தி வார்த்தைகி பிரசவ காற்ற தாங்க முடியாத அந்த காற்றுனால இங்கேயும் அங்கேயும் சுத்தின் இருக்கு ரெஸ்ட்லெஸ் அப்படி இப்படியும் போயிட்டு இருக்கு ஆரப்பிய சப்தமாத்மா சாத்து லப்தோபி வேபிதா ஆஷ்டாரிவோத ரிஷி பீதவ் கிருத்தஞ்சலி ஸ்தூவீத்தம் விளவய வாச்சா உதரே அர் எந்த உதரே அப்பள்ளப்பட்டானோ அந்த ஜன் அந்த ஜந்து இப்ப என்ன பண்றதுன்னா தன்னுடைய தேக ஆத்ம தரிசி தேகம்ங்கிறது என்ன ஆத்மாங்கிறது என்ன எப்படி நமக்கு சம்ஸ்காரங்களோட வந்திருக்கோம் எந்த ஜென்மால எத்தனை கர்மாக்கள் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விவேக பார்வை இருக்கு அதனால அந்த ஜந்துவ ரிஷிகின்னு சொல்றார் ரிஷிகி தேக ஆத்ம தரிசிங்கிறார் அந்த ரிஷி என்ன பண்றது அதாவது அந்த ஜந்துவை வந்து தன்னுடைய தேகம் என்ன தன்னுடைய ஆத்மா என்னங்கிறத கிளீனா தெரிஞ்சுக்கிறது அந்த கர்பபைல அந்த குழந்தை சப்த வத்ரி ஆனா சப்த தாத்துக்கள்னால வத்ரினாலே கட்டப்பட்டதாக இருக்கு சப்த வத்ரய பந்தனபூதா தாதவஹா யசிய ஏழு கட்டுகள்னால கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஜந்து கிருத அஞ்சலி கைய கூப்பியவாறு நாதமான பகவான் என்ன காப்பாத்தணும் அஹ் அப்படின்னு பகவான குறிச்சு பிரார்த்தனை செய்யக்கூடியவனாக இருக்கும் அந்த ஜந்து விக்லவையா வாச்சா விக்ளவானா வியாக்குலா ரொம்ப ஒரு டிஸ்டர்ப்டு வார்த்தைகள் ரொம்ப ஒரு கவலை கொண்ட நடுநடுங்க விக்லவம்னாலே ரொம்ப ஒரு என்ன சொல்றது அஹ் வருத்தத்தக்க ஒரு வார்த்தைகளை கொண்டு ஆஹ் ஸ்தோத்திரம் செய்கிறது ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் இருக்கு அந்த விக்ளவனாலே இட் மீன்ஸ் ஹெல்ப்லெஸ்னஸ் எதுவுமே இருக்கக்கூடிய வார்த்தைகளை வைத்து தம் ஸ்துவித்தன பகவானை ஸ்தோத்திரம் செய்கிறது அந்த ஜந்து அந்த சமயத்துல வயத்துல இருந்துண்டு ஏன்னா உதரே அர்ப்பித்தா எந்த ஈஸ்வரனால இந்த வயத்துல அந்த ஜந்து வந்து கர்மாவனால உந்தப்பட்டதாக வந்து இருக்கோ அதுக்கு வந்து தேகாத்ம புத்தி இருந்துண்டு பயந்து கொண்டு பீதா ஏன்னா அந்த சமயத்துல இந்த கொடுமையை நான் இன்னும் எத்தனை தரம் அனுபவிக்கணும்னு அது அது யோசிக்கும் இல்லையோ அந்த சமயத்துல நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறச்சேதான் தான் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் புலப்படும் கிருத அஞ்சலிகை கைய கூப்பி அந்த பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றது அந்த ஜந்து இனிமே அந்த ஜந்துவனுடைய ஸ்துதி தான் இங்க ஏற்படுறது ऋषिः भीतः सप्तवध्रिः कृताञ्जलिः स्तुवीत तम् विक्लवया वाच येन उदरे अर्पितः जन्तुरुवाच तस्योपसन्नम् अवितुम् जगदिच्छया आप्त नानातनोर्भुवि चलत् चरणविन्दम् सोऽहं व्रजामि शरणं हि अकुतो भयं मे येन ईदृशी गतिः अदर्शि असतो अनुरूप இந்த மாதிரி எனக்கு ஒரு கத்திய வந்து காமிச்சு கொடுத்துருக்கிற அந்த பகவானுடைய சரணார விந்தத்தை நான் வந்து சரணடையிறேன்னு அந்த ஜந்து அந்த சமயத்துல சொல்றது சொல்றேன் கஷ்டப்பட்டுன்னு தான் ஞானோதயம் பிறக்கிறதுபா அந்த மாதிரி நம்ம வந்து கர்ப்பவாசம் பண்ணும் பொழுதுதான் நமக்கு வந்து அந்த பகவானுடைய ஒரு ஒரு ஆளுமை புரியும் இல்ல உபசன்னம் தசிய உபசன்னம் ஜகத் அவித்தும் இந்த பகவான் யாரு அப்படின்னா ஜகத் அவித்தும் இவ்வுலகத்தை காப்பதற்காக ஆத்த நானா தனோகோ இச்சையா ஆத்த நானா தனோகோ தன்னிச்சைப்படி பலவிதமான ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டிருக்கும் பகவான் உம் அஹ் உபசன்னம் ஜகத் ரட்சிதும் உபசன்னம் பக்கத்தில் அதாவது ஆ உப உம் உபசக்தி உபசன்னம்னா ஆபத்துக்கள் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த ஜகத்தை காப்பதற்காக சோ எதா எதா இத்தர்மசியா கிளானிர் ஆத்மானம் பாரதம் ஹம்மங்கிறார் இல்லையா எப்பப்பெல்லாம் இந்த உலகத்துல வந்து ஒரு பெரிய துக்கம் வந்து அதை வ தாக்கும் பொழுது அப்படி துக்கத்தினால் தாக்கப்பட்டு இருக்கும் இந்த உலகத்தை உபசன்னம் ஜகத்து அவிதும் அதை காப்பாற்றுவதற்காக இச்சையா தன்னிச்சைப்படி அவருக்கு இஷ்டப்பட்ட ஒரு உருவத்தை அவர் எடுத்துப்பாரு அந்த மொமெண்ட்ல அவருக்கு என்ன தோன்றதோ எது உகந்ததாக இருக்குன்னு அவருக்கு தோன்றதோ அந்த மாதிரி ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறார் இந்த இடத்துல ஆனா இச்சையா அத்த சரீராங்கும் பொழுது கண்ணனை தான் சொல்றார் ஏன்னா புவி சலத்துன்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுனால ஸ்ரீகிருஷ்ண அவதார அபிப்பிராயேனு ஸ்ரீதர சுவாமி சொல்றது சோ புவீ சலத்து சர சரணாரவிந்தம் பூமியில சஞ்சரிக்கக்கூடிய அந்த பகவானுடைய சரணாரவிந்தம்னு சொல்றதுனால கிருஷ்ணாவதாரத்தை தான் இங்க போற்றுறது இச்சையா தன்னிச்சை படி ஆத்த எடுத்துக்கொண்ட நானா தனோகோ பல சரீரங்களை கொண்டவனான அந்த பகவானுடைய தஸ்ய சரணாரவிந்தம் அகம் விரஜாமி அந்த சரணாரவிந்தத்தை அதாவது திருவடி தாமரையை நான் ஆசிரியக்கிறேன் அப்போ பூவி சலத்து சரணாரவிந்தத்துக்கு அப்ஜெக்டிவ் கொடுக்குற ஏன எந்த சரணாரவிந்தத்தினாலி கதிகி அதர்ஷி அசதா அனுரூபா அசதகா மே அனுரூபா கதிகி அதர்ஷி எந்த ஒரு ஒரு சரணாரவிந்தத்தினால எனக்கு இந்த மாதிரி எவரால் அல்லது எந்த பகவான்னால அசாதுவான எனக்கு இந்த மாதிரி எனக்கு தகுந்த மாதிரி ஒரு கர்ப்பவாசம்ங்கிறத கொண்டு வந்து காமிச்சாரோ அவருடைய சரணாரவிந்தத்தை நான் பற்றினேன்னா அதனால வந்து எனக்கு வேற பயமே கிடையாது அப்படிப்பட்ட அந்த திருவடி தாமரை சோ என்ன சொல்ற பகவான் என்ன இந்த ஒரு கதிக்கு த தள்ளிருக்கு அந்த ஜந்து சொல்றது என்னதுன்னா ஏன எந்த பகவானால இப்படி அசத் அனுரூபா கெட்டவர்களுக்கு வந்து ஒரு உகந்த ரூபமா நரஜன்ம துர்லபம்னு சொல்லி நரஜன்மா எடுத்தாதான் நமக்கு வந்து மோட்சத்துக்கு உண்டான வழியை பார்க்க முடியும்னு எல்லாம் வசத்தியா சொன்னா கூட அந்த கர்ப்பவாசத்துல இருக்கும் பொழுது அந்த ஜந்து படுற வேதனையினால அது வந்து கெட்டவர்களா இருந்தாதான் ஜென்மாவே எடுக்க முடியும் நல்லோரா இருந்தா பகவான் வந்து வைகுண்டத்துல நான் உக்காத்தி வச்சுப்பான் இங்க கொண்டு வந்து தள்ள மாட்டானே ஆனால் அசதகா அனுரூபா ஈதரிஷி கதிகி அதர்ஷி எந்த பகவானால இதெல்லாம் கெட்டவர்களினுடைய வழின்னு எனக்கு காண்பிக்கப்பட்டதோ பகவான்னால அந்த பகவானுடைய சரணாரவிந்தத்தை நான் ஆசிரியிக்கிறேன் சரணாகதி அடையிறேன் அந்த திருவடித்தாமரை எப்படி இருக்கு பூவி சலத்து பூமியில் சஞ்சரிக்க கூடியதும் அஹ் அகுதோ பயம் எதுல இருந்து நமக்கு வந்து ஒரு பயமே கிடையாதோ அகுதோ பயம் சரணாரவிந்தம் அதாவது எந்த ஒரு சரணாரவிந்தத்தை நம்ம புடிச்சுட்டோம்னா நமக்கு எதை காட்டிலும் பயம்ங்கிறதே இருக்காது அப்படி இருக்கக்கூடிய அந்த திருவடியை சோ அகம் சரணம் பிரஜாமி எந்த ஒரு அசத் கதியை அடைந்து இப்பொழுது இந்த கர்ப்பவாசத்துல தவிக்கிறேனோ அப்பேற்பட்ட அந்த ஜந்துவான நான் அந்த திருவடித்தாமரை சரணடைகிறேன் சரணம் ரஜாமி என்ன பிரசன்னம் வர்றாருன்னா இந்த அப்படியே ஆபத்து நிறைந்த இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக எந்த ஒரு பகவான் பலவிதமான சரீரங்களை எடுத்துக்கிறாரோ அந்த பகவானுடைய திருவடித்தாமரை எந்த தாம அந்த திருவடியை பற்றினால் நமக்கு வந்து பயமுங்கிறதே கிடையாதோ எந்த ஒரு பகவானால இந்த மாதிரி ஒரு கெட்டவருடைய கதியில கர்ப்பவாசம்ங்கிற ஒரு கதியை அடைந்திருக்கிறேனோ அந்த பகவானுடைய திருவடித்தாமரையை நான் சரணடைகிறேன் அப்படின்னு தன்னுடைய ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறது இந்த ஜந்து தஸ்யோ பசன்னம் அவிதும் ஜெகதிச்சயா ஆத்த நானா தனோகோ பூவிச்சல சரணாரவிந்தம் சோகம் பிரஜாமி சரணம் யகுதோ பயம் மே ஏன ஈதி கதி அதர்ஷி அசதோ அனுரூபா இதோடு நிறுத்திப்போம் வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மி எஸ் எச்ச வக்ஷசி எஸ் ஹஸ்தே ஹே சம் வித் தம் நிரசிம்ஹம் அஹம் அஜய்மா மேம் ஒரே ஒரு டவுட் எட்டாவது ஸ்லோகத்துல நீங்க பிரிக்கிறதே அந்த இடத்துல தஸ்மின் ஆஹ் நந்த்ரைஷன் அந்தரைஷென் இருக்கு ஆஹ் நந்த்ரன்னு ஒரு வியாக்கியானத்துல இருக்கு அந்தரன்னு இன்னொரு வியாக்கியானத்துல இருக்கு சோ ரெண்டுமே இருக்கலாம் தெரியல எனக்கு